ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து ஒரு ரசம் பார்க்க போகிறோம். குட் ரசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அள்ளி போட்ட ரசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து மூணு நாள் வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா, அந்த டைமில் வந்து குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பருப்பு முன்னாடியே வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக வந்து இந்த ரசம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் ரசப்பொடி 2 டேபிள்ஸ்பூன். எப்போவுமே நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும் ரசம். ஸோ நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் தான் முக்கியம், அது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கசக்காது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 2 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கரைச்சிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தக்காளி இந்த மாதிரி கையால் மசித்து வச்சுருக்கேன், ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு, கல்லுப்பு. அடுத்தது நம்ம வந்து சாம்பார் ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், கட்டி போட்டுக்கலாம், தூளும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் தாளிக்கிற பாண்டிலி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காயட்டும், அப்புறம் தாளிச்சிடலாம். எல்லா ரசத்துக்குமே நம்ம கடைசியாக தான் தாளிப்போம், ஆனால் இந்த கொட் ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சு கொட்டிட்டு அப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், தோரம் பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுக்கலாம். இந்த ரசம் வந்து 10 மினிட்ஸில் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இது வந்து ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் தான் இந்த ரசத்துக்கு வாசனையே தரும். இப்போ நம்ம இது தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். நான் இன்றைக்கும் ஈயச்சம்பில் தான் ரசம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஆர்டினரி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் 10 மினிட்ஸ். பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சூப்பர் வாசனை வருது. இப்போ நாம் வந்து இந்த ரசத்தை வந்து பெருக்க போகிறோம், தட் இஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. நம்மளோட ரசப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நான் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், இறக்கும் போது போடுங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், குட் ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.